காய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சன்வி எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோல ஒரு பவர் சப்ளைக்கு தேவையான கெப்பாசிட்டியோட வேல்யூவை அப்படிங்கிறத பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது பாத்தீங்கன்னா டுவெல் ஒன் ஆம்பியர் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரு இதுல இருந்து வர ஏசிஸ்க்கும் இந்த கொடுத்து கன்வெர்ட் பண்ணிட்டோம் இந்த ரெட்டு ஒயர்ல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சப்ளை வரும் அதே மாதிரி இந்த பிளாக் ஒயர்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சப்ளை வரும் இந்த டயோடோட வேல்யூவை எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தியும் இந்த டயோடு எப்படி ஒர்க் செய்யுது அப்படிங்கறத பத்தியும் ரெக்டிஃபையரோட டைப்ஸ பத்தியும் நம்ம சேனல் சேனல்ல ஒரு பிளேலிஸ்டே இருக்குது அந்த வீடியோவெல்லாம் பார்க்காதவங்க மேல இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவா பாருங்க பவர் சப்ளை யூனிட்ல ரெக்டிஃபையருக்கு அடுத்ததா இருக்கிறது ஃபில்டர் இந்த ஃபில்டர் ஒர்க்கிங்க இந்த மாதிரியான கெப்பாசிட்டர் தான் செய்யுது இதனால இந்த டயோட்ல இருந்து வர அவுட்புட்டோட இந்த கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணணும் இதுல பாத்தீங்கன்னா வேற வேற வேல்யூஸ்ல வேற வேற சைஸ்ல நிறைய கெப்பாசிட்டர் இருக்குது இதனால இந்த டயோடோட அவுட் கனெக்ட் பண்றதுக்கு தேவையான சரியான கெப்பாசிட்டரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியல வாங்க சரியான வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கெப்பாசிட்டர் பாத்தீங்கன்னா இருந்து வர பல்சேட்டிங் டிசி டிசிவ பியூர் ஏசி சப்ளைல ஒர்க் ஆகுமா இல்ல டிசி ஆகுமா அப்படிங்கறத பத்தியும் இந்த கெப்பாசிட்டரோட இன்சைடுல என்ன இருக்குது இந்த மாதிரியான பத்தி பல விஷயங்களை ரெண்டு பார்ட்ல தெளிவா சொல்லி இருப்போம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேல இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க ஓகே ஒரு கெப்பாசிட்டர்னு எடுத்தோம்னா அதுல ரெண்டு வேல்யூ இருக்குது இப்போ இந்த கெப்பாசிட்டர்ல பாத்தீங்கன்னா போர் பிப்டி வோல்டேஜ் அப்படிங்கறது

வோல்டேஜ் அப்படிங்கிறது நம்ம நார்மலாவே ட்ரான்ஸ்ஃபார்மரோட அவுட் புட் விட டபுள் மடங்கா போடுவோம் அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வர அவுட் புட் வோல்டேஜோட டூ மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்ப நம்ம யூஸ் பண்ற டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வர அவுட் புட் ஓல்டேஜ் பாத்தீங்கன்னா டுவல் வோல்டேஜ் இந்த டுவெல் வோல்டேஜ டூல மல்டிப்ளை பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோர் வோல்டேஜ் கிடைக்கும் அப்ப நம்ம பவர் சப்ளைக்கு தேவையான கெப்பாசிட்டியோட வோல்டேஜ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வோல்டேஜ் நம்ம மேக் பண்றது டுவெல் வோல்டேஜ் பவர் சப்ளை அப்படிங்கிறதுனால ஈஸியா இந்த டுவெண்ட்டி ஃபோர் வோல்டேஜ் சூஸ் பண்ணிட்டோம் ஒருவேளை ஹண்ட்ரட் வோல்டேஜ் பவர் சப்ளை மேக் பண்ண டூ ஹண்ட்ரட் வோல்டேஜ் கெப்பாசிட்டர் போடணுமானு கேப்பீங்க சாதாரணமாக நம்ம டிசி பவர் சப்ளை அப்படிங்கறது பிப்டி வோல்டேஜ் தான் மேக் பண்ணுவோம் எக்ஸாம்பிளுக்கு டுவெல் வோல்டேஜ் டுவெண்ட்டி போர் வோல்டேஜ் தேர்ட்டி சிக்ஸ் வோல்டேஜ் ஃபார்ட்டி எயிட் வோல்டேஜ் இந்த அளவுல தான் மேக் பண்ணுவோம் இதனால அதுல யூஸ் பண்ற கெப்பாசிட்டரோட வோல்டேஜ டிரான்ஸ்பார்மர்ல இருந்து வர வோல்டேஜ விட டபுள் மடங்கா போட்டுக்கலாம் இதனால இந்த டிரான்ஸ்பார்மர்ல இருந்து வர அவுட்புட் புட் வோல்டேஜோட டபுள் மடங்கு போடுறோம் அப்படின்னு கேப்பீங்க பஸ்ட் இந்த டுவெல் வோல்டேஜ் ரெக்டிஃபை பண்ணும்போது இந்த சைன் வேவோட பீக் வேல்யூ காரணமா இந்த டுவெல் வோல்டேஜ் கூட ஒன் பாயிண்ட் போர் ஒன் போர் மல்டிபிளை ஆகி கிடைக்கும் இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற அவுட் புட் டிசி வோல்டேஜ் அப்ப நம்மளுக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் வோல்டேஜ் கிடைக்கும் இந்த வோல்டேஜ் ரெக்டிஃபை காரணமா கிடைக்குது இது பொதுவாகவே நடக்கிற ஒரு விஷயம் தான் இதை தவிர நம்ம மெயின்ஸ்ல இருந்து வர ஏசி சப்ளைவோட வேரியேஷன் காரணம் அதாவது டிரான்ஸ்பார்மரோட இன்புட்டுக்கு டூ தேர்ட்டி வோல்டேஜ் தேவைப்படுது இந்த டூ போது நம்மளுக்கு அவுட் புட்லோல் கிடைக்குது ஒருவேளை இன்புட்ல ஒன் outputல 10 voltage கிடைக்கும் அதே மாதிரி இன்புட்ல 250 voltage கொடுத்தோம்னா அவுட் புட்ல போர்டின் கிடைக்கலாம் லோ வோல்டேஜ் கிடைக்கும் போது போது ரெக்டிஃபை ஆகி கிடைக்கிறேஜ் கிட்ட இருக்கும் எப்போதுமே இந்த கெப்பாசிட்டோட்போல் மடங்குல போறோம் ஒருவேளை இந்த கெபாசிட்டியோட வோல்டேஜ விட இந்த டிரான்ஸ்பார் அவுட் புட் வோல்டேஜ் இருந்துச்சுன்னா இந்த கெப்பாசிட்ட எப்படி வெடிக்கும் அப்படிங்கறத நம்ம பிரீவியஸ் வீடியோல பாத்துருப்பீங்க இத பத்தி தெளிவான விளக்கத்தை வீடியோட கடைசியில பார்க்கலாம் ஓகே இப்ப நம்ம கெப்பாசிட்ட கெப்பாசிட்டரோட வோல்டேஜ டுவெண்ட்டி ஃபோர் வோல்டேஜ்னு கண்டுபிடிச்சிட்டோம் இதுல ஃபர்ஸ்ட் இருக்க கெப்பாசிட்டர் ஃபோர் பிப்டி வோல்டேஜ் அடுத்து இருக்கிறது டூ ஹண்ட்ரட் வோல்டேஜ் அடுத்தது இருக்கிறதும் டூ ஹண்ட்ரட் வோல்டேஜ் தான் இது பாத்தீங்கன்னா பிப்டி வோல்டேஜ் அடுத்தது டூ ஹண்ட்ரட் வோல்டேஜ் அடுத்தது டூ பிப்டி வோல்டேஜ் அடுத்தது பிப்டி வோல்டேஜ் இதுல பாத்தீங்கன்னா எதுவுமே செட் ஆகல இது பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வோல்டேஜ் இங்க பாருங்க நம்மளுக்கு தேவைப்படுறது டுவெண்ட்டி ஃபோர் வோல்டேஜ் கெப்பாசிட்ரு ஆனா இங்க இருக்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் வோல்டேஜ் கெபாசிட்ரு இதனால இந்த கெப்பாசிட்டா யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா யூஸ் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் வோல்டேஜ்ல கெப்பாசிட்டி இல்ல அப்படிங்கும் போது அதுக்கு ரிலேட்டடான கெபாசிட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இதுவும் டுவெண்ட்டி ஃபைவ் வோல்டேஜ் கெப்பாசிட்டி தான் ஆனா இந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா கம்மியா இருக்குது அடுத்தது இதுவும் டுவெண்ட்டி ஃபைவ் வோல்டேஜ் கெப்பாசிட்ரு தான் ஆனால் இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது இருக்க கெப்பாசிட்டரு ஃபோர் ஹண்ட்ரட் ஓல்டேஜ் சிக்ஸ்டீன் வோல்டேஜ் அதுக்கு அடுத்தது இருக்கிறது டென் வோல்டேஜ் அடுத்த கெப்பாசிட்டரும் டென் வோல்டேஜு தான் அடுத்து இருக்கிறது சிக்ஸ்டீன் வோல்டேஜ் கடைசியாக இருக்க கெப்பாசிட்ரு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் வோல்டேஜ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இந்த எல்லா கெப்பாசிட்டையும் பார்க்கும்போது இந்த த்ரீ கெப்பாசிட்டர் மட்டும்தான் கொஞ்சம் செட் ஆகுது இப்ப நம்மளுக்கு இந்த த்ரீ கெப்பாசிட்டர்லயும் எந்த கெப்பாசிட்டா யூஸ் பண்றது அப்படிங்கறது ரொம்பவே கன்ஃபியூஸா இருக்குது இந்த கன்ஃபியூசனையும் கிளியர் பண்றதுக்கு நம்ம பவர் சப்ளைக்கு தேவையான கெபாசிட்டன்ஸ் வேல்யூவையும் கண்டுபிடிக்கணும் இந்த கெப்பாசிட்டன்ஸ கண்டுபிடிக்க தேவையான ஃபார்முலா பாத்தீங்கன்னா கரண்ட் இன்ட்டு ஹாஃப் சைக்கிள் டைம் டிவைடெட் பை அக்செப்டபுள் வோல்டேஜ் டிராப் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம் இதுல இப்ப நம்மளுக்கு மூணு வேல்யூ தெரியணும் ஃபர்ஸ்ட் வேல்யூ கரண்ட் செகண்ட் வேல்யூ ஹாஃப் சைக்கிள் டைம் அண்ட் தேர்ட் வேல்யூ அக்செப்டபுள் வோல்டேஜ் டிராப் ஃபர்ஸ்ட் கரண்டை பத்தி பார்க்கலாம் கரண்ட் அப்படிங்கிறது நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரோட அவுட் புட்ல வர மேக்சிமம் கரண்டா எடுத்துக்கலாம் நம்ம யூஸ் பண்ற ட்ரான்ஸ்ஃபார்மர் பாத்தீங்கன்னா டுவெல் வோல்ட்டு ஒன் ஆம்பியர் இதுல ஒன் ஆம்பியர் அப்படிங்கிறது கரண்டோட வேல்யூ சப்போஸ் உங்க டிரான்ஸ்ஃபார்மரு டூ ஆம்பியர் இருந்துச்சுன்னா நீங்க கரண்டோட வேல்யூவை டூன்னு எழுதிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம கரண்டோட வேல்யூ ஒன் ஆம்பியர்னு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது நம்ம ஹாஃப் சைக்கிள் டைம் கண்டுபிடிக்கணும் இந்த ஹாஃப் சைக்கிள் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கணும் இந்த ஃபுல் சைக்கிள் டைம் டி ஈக்குவல் டு ஒன் பை எஃப் எழுதலாம் அதாவது ஃபிரீக்வன்சியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஃப் ஈக்வல் டு ஒன் பை டி நம்மளுக்கு ஃப்ரீக்குவன்சியோட ஃபுல் சைக்கிள் டைம் தேவைப்படுறதுனால டி ஈக்குவல் டு ஒன் பை எஃப்னு போட்டிருக்கோம் இதுல எஃப் அப்படிங்கறது ஒரு ஃப்ரீக்குவன்சி அது என்ன ஃப்ரீக்குவன்சின்னு பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரில மெயின் சப்ளைல வர ஏசி ஃப்ரீக்குவன்சி தான் நம்ம மெயின் சப்ளை டூ தேர்ட்டி வோல்டேஜும் பிப்டி கட்ஸ்வன்சியும் கிடைக்கும் இப்ப இந்த பிப்டி கெட் ஃப்ரீக்குவன்சிய இந்த ஃபார்முல கொடுக்கலாம் இப்ப டி ஈக்குவல் டு ஒன் பை பிப்டின்னு இருக்கும் இதை சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூனு கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா டைமு நம்மளுக்கு தேவைப்படுறது பாத்தீங்கன்னா ஆஃப் சைக்கிள் டைம் அப்ப இந்த ஃபுல் சைக்கிள் டைம்ல இருந்து பாதி வேல்யூ எடுத்தோம்னா சைக்கிள் டைமு அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டூ டிவைட் பண்ணும் போது நம்மளுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கரண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம் ஆஃப் சைக்கிள் டைமையும் கண்டுபிடிச்சிட்டோம் கடைசியா அக்செப்டபிள் வோல்டேஜ் டிராப்பையும் கண்டுபிடிக்க போறோம் இந்த டயோடுக்கு டுவெல் வோல்டேஜ் ஏசி இன்புட் கொடுத்த உடனே இந்த டயோடோட அவுட் புட்ல டிசி சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் வோல்ட் கிட்ட கிடைக்கும் அதாவது ரெக்டிஃபை பண்ணும்போது இந்த டுவெல் வோல்டேஜோட ஒன் பாயிண்ட் போர் ஒன் போர் மல்டிபிளை ஆகி கிடைக்கும் அப்ப நம்மளுக்கு டிசி சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் எயிட் வோல்டேஜ் கிடைக்கும் ஒருவேளை உங்க டிரான்ஸ்பார்மர் டுவெண்ட்டி போர் வோல்டேஜா இருந்தா ஒன் 1414 எ போது தேன்ஸ் வோல்டேஜ் கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற டி வோல்டேஜ் அடுத்தது நம்ம யூஸ் பண்ற லோடுக்கு தேவையான மினிமம் வோல்டேஜா பாக்கணும் இந்த டிரான்ஸ்பார்ல இருந்து வர டுவெல் வோல்டேஜ் ஏசி சப்ளை இந்த டயோடு மூலயமா ரெக்டிஃபை ஆகிஸ்டீன் பாயிண்ட் எயிட் வோல்டேஜ் கிடைச்சாலும் ஒரு செவன் எயிட் டுவெல் வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ண போறோம் இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் பத்தி அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் ஓகே இப்ப இந்த டுவெல் வோல்டேஜ பாத்தீங்கன்னா இந்த ரிலேவுக்கு இன்புட்டா கொடுப்போம் இப்ப இந்த ரிலே மாடியூல் டுவெல் வோல்டேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காங்க அப்ப இந்த ரிலே பாத்தீங்கன்னா டுவெல் வோல்டேஜ் கிடைச்சா மட்டும்தான் ஆபரேட் ஆகும் அப்ப நம்மளுக்கு தேவையான மினிமம் அக்செப்டபிள் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா டுவெல் வோல்டேஜ் அப்ப நம்மளுக்கு கிடைச்ச டிசி வோல்டேஜ்ல இருந்து லோடுக்கு தேவையான வோல்டேஜ மைனஸ் பண்ணும்போது அதாவது இந்த ரிலேவுக்கு தேவையான டுவெல் வோல்டேஜ மைனஸ் பண்ணும்போது போது அக்செப்டபிள் வோல்டேஜ் டிராப் கிடைச்சிரும் இப்ப நம்மளுக்கு கரண்டோட வேல்யூவும் தெரியும் ஹாஃப் சைக்கிள் டைமும் தெரியும் அதே மாதிரி அக்செப்டபிள் வோல்டேஜ் டிராப்பும் தெரியும்

ஒன் ஃபேர்டு அப்படிங்கிறது டென் லேக் மைக்ரோஃபாரைடு அப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூவோட டென் லேக்கை மல்டிப்ளை பண்ணும்போது டூ தௌசண்ட் டுவெல் மைக்ரோஃபாரைடு கிடைக்குது அப்ப நம்ம சர்க்கியூட்டுக்கு தேவையான கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் மைக்ரோஃபாரைடு இப்போ இந்த கெப்பாசிட்ரு பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்டி மைக்ரோபாரைடு இது நம்மளுக்கு தேவையான வேல்யூவை விட ரொம்பவே கம்மியா இருக்குது அடுத்தது இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் மைக்ரோஃபாரைடு கெப்பாசிட்டரு ஆனா நம்மளுக்கு தேவையானது டூ தௌசண்ட் மைக்ரோஃபாரைடு கெப்பாசிட்டரு அடுத்தது இது பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மைக்ரோஃபைரடு பைராய்டு நம்மளுக்கு தேவையானது டூ தௌசண்ட் மைக்ரோஃபைராய்டு கெபாசிட்ரு ஆனா இதுல தௌசண்ட் மைக்ரோஃபைரடு அதிகமாகவே இருக்குது இப்ப இந்த கெப்பாசிட்ரு பாத்தீங்கன்னா நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம் இது பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மைக்ரோஃபைரைடு தான் அதே மாதிரி வோல்டேஜ் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் வோல்டேஜ்ல இருக்குது எதனால இந்த ஃபோர் செவன்டி மைக்ரோபைரை கெப்பாசிட்டரை பயன்படுத்தல அப்படின்னும் இந்த கெப்பாசிட்டரை பயன்படுத்தலாம் என்ன ஆகும் அப்படின்னு கேப்பீங்க நம்ம கெபாசிட்டரை யூஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயோடர்ல இருந்து வர பல்சேட்டிங் டிசி சப்ளைவை ஓரளவு பியூர் டிசியா மாத்துறது தான் பல்சேட்டிங் டிசி சப்ளை அப்படிங்கறது இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி பியூர் டிசி சப்ளை அப்படிங்கறது இப்படி இருக்கும் நம்ம ஃபோர் செவன்டி மைக்ரோஃபரேட் கெபாசிட்டரை யூஸ் பண்ணும்போது போது அதோட சார்ஜிங் டைமும் டிஸ்சார்ஜிங் டைமும் குறைவா இருக்கிறதுனால சீக்கிரமா சார்ஜ் ஆகி அடுத்த சைக்கிள் வரதுக்கு முன்னாடியே டிஸ்சார்ஜ் ஆகிரும் இதனால இந்த கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணும்போது போது அதோட ஃபில்டரிங் தன்மை குறைவா இருக்கும் அதே மாதிரியே தான் இந்த தௌசண்ட் மைக்ரோஃபைரட் கெப்பாசிட்டரும் யூஸ் பண்ணும்போது ஃபில்டரிங் தன்மை குறைவா இருக்கும் ஆனால் இந்த ஃபோர் செவன்டி மைக்ரோஃபைர்டு கெப்பாசிட்ட விட இந்த தௌசண்ட் மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டரு கொஞ்சம் அதிக ஃபில்டரிங் தன்மையா கொண்டு இந்த ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணும் உங்களுக்கே புரியும் ஒருவேளை நம்ம கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு கிடைச்ச டூ தௌசண்ட் மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் போடும் போது அதோட ஃபர்ஸ்ட் சார்ஜர் டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கும் இது ஒன் டைம் சார்ஜ் ஆக்கி முடிச்ச உடனே அது டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்குள்ளாரியே அடுத்த சைக்கிள் கிடைச்சிரும் இந்த மாதிரி சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே அடுத்த சைக்கிள் கிடைக்கிறதுனால மறுபடியும் சார்ஜ் ஆகுது இப்ப மறுபடியும் டிஸ்சார்ஜ் ஆகும் போது அடுத்த சைக்கிள் கிடைச்சிருது இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு தொடர்ச்சியான டிசி சப்ளை கிடைக்குது இப்போ நம்ம கிட்டே இருக்க கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு மைக்ரோஃபைரைடு அப்போ இந்த கெப்பாசிட்டா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகம் ஃபில்டரிங் தன்மை இருக்குமான்னு கேட்பீங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நம்மளுக்கு ரிக்யூடு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் மைக்ரோஃபைடு அப்போ அந்த கெப்பாசிட்டியில் எவ்வளோ ஃபில்டரிங் தன்மை இருக்கோ அதே மாதிரியே தான் இருக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது இந்த நாலு கெப்பாசிட்டரையும் யூஸ் பண்ணும்போது அதோட சார்ஜிங் அண்டு டிஸ்சார்ஜிங் டைம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை நம்மளுக்கு டூ தௌசண்ட் மைக்ரோடு கெப்பாசிட்டி தான் தேவைப்படுது இந்த இடத்துல டென் தௌசண்ட் மைக்ரோஃபை கெப்பாசிட்ரு போடும் என்ன ஆகும் அப்படின்னு கேப்பீங்க இந்த டென் தௌசண்ட் மைக்ரோஃபை கெப்பாசிட்டா யூஸ் பண்ணும் போது அது சார்ஜ் ஆகவே சம் டைம் எடுத்துக்கும் இது மட்டும் இல்லாம இந்த கெப்பாசிட்ரு அதிக பவரா எடுத்துக்கும் இதனால நம்ம ஒரு ரிலேட்டடான கெப்பாசிட்ரு அதாவது இப்ப நம்ம டூ தௌசண்ட் மைக்ரோடு பதிலு த்ரீ தௌசண்ட் மைக்ரோடு எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு ரிலேட்டடான கெப்பாசிட்டா யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையான மைக்ரோஃபரடா விட குறைந்த அளவு மைக்ரோஃபரடா யூஸ் பண்ணும்போது எந்த இடத்துல ரியாலிட்டியாக பிரச்சனை வரும்னு கேட்பீங்க நம்ம எம்பி த்ரீ ஆம்பிளிஃபயர் பிளேயர்ல இந்த மாதிரி கம்மியா போடும் போது போடும்போது அவுட்புட் ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நாய்ஸ் வரும் இதை விட முக்கியமானது ஒண்ணு பாத்தீங்கன்னா டிசி பேட்டரியை சார்ஜ் பண்றது ஒரு டிசி பேட்டரியா பியூர் டிசி ஸ்டோர் ஆகி இருக்கும் நம்ம இதை ரீசார்ஜ் பண்ணும்போது போது இதுக்கு பியூர் டிசி சப்ளை தான் கொடுக்கணும் மேக்சிமம் நம்ம யூபிஎஸ் இன்வெர்டர் இந்த மாதிரி இடத்துல ஏசி மெயின் சப்ளைவை ரெக்டிஃபயர் பண்ணி டிசியா மாத்தி தான் இந்த பேட்டரிக்கு ஸ்டோர் பண்றோம் அப்ப அந்த இடத்துல யூஸ் பண்ற கெபாசிட் கரெக்டான வேல்யூல இல்ல அப்படிங்கும்போது நம்ம பேட்டரிக்கு போற சப்ளை பல்சேட்டிங் டிசி சப்ளைவா இருக்கும் இதனால இந்த பேட்டரியோட லைஃப் டைம் பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பவர் சப்ளை மேக் பண்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து செய்ய போற ப்ராஜெக்ட்கெல்லாம் இந்த பவர் சப்ளை தேவைப்படுது நம்ம செய்ய போற ப்ராஜெக்ட்ஸ்லாம் எல்லாம் ஒயர்லெஸ்ல ஐஓடில இந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல பவர் சப்ளைலயே டேமேஜ் இருக்கும்போது போது நம்மளுக்கு பிரச்சனை எங்க இருக்குன்னு தெரியாது இதனால இதை ஆரம்பத்திலேயே க்ளியர் பண்ணிடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பவர் சப்ளைக்கு தேவையான டுவெண்ட்டி ஃபைவ் வோல்ட்டு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மைக்ரோஃபர்டு கெப்பாசிட்டே இருக்குது இந்த கெப்பாசிட்டர்ல இந்த மாதிரி வெள்ளை கலர்ல கோடு கூட இருக்க பகுதி பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டோட நெகட்டிவ் டெர்மினலு இப்போ இந்த கெப்பாசிட்ட இந்த டயோடு கூட கனெக்ட் பண்ணலாம் இந்த டயோடோட ரெண்டு கேத்தோடும் இணைய இடத்துல இந்த கெப்பாசிட்டோட பாசிட்டிவ் டெர்மினல் இணைக்கணும் அதே மாதிரி இந்த டயோடோட ரெண்டு ஆனோடும் இணைய இடத்துல இந்த கெப்பாசிட்டோட மைனஸ் டெர்மினலை இணைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெண்டு டெர்மினலையும் சால்ரிங் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான கெப்பாசிட்டியாக இணைச்சிட்டோம் இப்போ இந்த மீட்ரு பார்த்தீங்கன்னா டிசி ஓல்ட்டுலாம் இருக்குது இப்போ நம்ம பவர் சப்ளை அவுட் புட்டில் எவ்வளோ ஓல்ட்டு வருதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ப்ளஸுக்கு ப்ளஸும் மைனஸ்க்கு மைனஸும் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டிசி எயிட்டீன் வோல்டேஜு கிடைக்கிது இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வர டுவெல் வோல்டேஜை இந்த ரெக்டிஃபையருக்கு கொடுக்குறோம் இந்த ரெக்டிஃபை ஆகி கிடைக்கிற வோல்டேஜ் பாத்தீங்கன்னா செவன்டீன் வோல்டேஜ் தான் இருக்கணும் ஆனால் இதுல பாத்தீங்கன்னா எயிட்டீன் வோல்டேஜ் கிட்ட காட்டுது அதாவது நம்ம முன்னையே சொல்லியிருப்போம் இந்த டுவெல் வோல்டேஜ் கூட ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோரை மல்டிபிளை பண்ணும்போது நம்மளுக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் எயிட் வோல்டேஜ் கிடைக்கும் எதனால இந்த ஒன் வோல்டேஜ் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு வாங்க செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட்டு ஒயரை இந்த டயோடில் இருந்து டீசால்ட் பண்ணி எடுத்துடலாம் ஓகே இப்போ இந்த ஒயரை டீசால்ட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இந்த மீட்ரு பார்த்தீங்கன்னா ஏசி ஓல்டேஜெலாம் இருக்குது இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர இந்த ரெண்டு ஒயரையும் இந்த மீட்டரோட கனெக்ட் பண்ணி எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு செக் பண்ணலாம் இப்போ இந்தோட அவுட் புட்டு பார்த்தீங்கன்னா டுவல் வோல்டேஜ் தேர்டீன் வோல்டேஜ்னு மாறி மாறி வருது அதாவது டுவெல் பாயிண்ட் நைன் வோல்டேஜ் கிட்ட இருக்குது இந்த டிரான்ஸ்பார்மர்ல பாத்தீங்கன்னா டுவெல் வோல்டேஜ் வர வேண்டிய இடத்துல டுவெல் பாயிண்ட் நைன் வோல்டேஜ் கிட்ட வருது இந்த பாயிண்ட் நைன் வோல்டேஜ் கிட்டத்தட்ட ஒன் வோல்டேஜ் எதனால எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு கேப்பீங்க வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு ஒயர்லையும் பாத்தீங்கன்னா லயனே நியூட்ரல் நம்ம வீட்டுக்கு மெயின் சப்ளைல வர ஏசி வோல்டேஜ் வருது இந்த ரெண்டு ஒயரையும் இந்த மீட்டரில் இணைச்சு எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஒயர்ல பாத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி செவன் வோல்டேஜ் வருது கிட்டத்தட்ட டூ பிப்டி வோல்டேஜ் கிட்ட வருது இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய மெயின் காரணம் அதாவது நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட இன்புட்டுக்கு டூ தேர்ட்டி வோல்டேஜ் கொடுக்கும் போது மட்டும்தான் அதோட அவுட்புட்டில் டுவெல் வோல்டேஜ் கிடைக்கும் ஆனால் நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட இன்புட்டுக்கு டூ ஃபார்ட்டி செவன் வோல்டேஜ் கொடுக்குறோம் இதனால இதோட அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் நைன் வோல்டேஜ் கிட்ட கிடைக்குது இந்த டுவெல் பாயிண்ட் நைன் வோல்டேஜ் இந்த ரெக்டிஃபயருக்கு கொடுக்கும்போது இது கூட ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் மல்டிபிள் ஆகி கிடைக்கும் இதனால தான் டிசி அவுட் புட்டு எயிட்டீன் வோல்டேஜ் கிட்ட கிடைக்குது இந்த மாதிரி இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட இன்புட் வேரியேஷன் ஆகும்போது இந்த டிசி சப்ளைவும் வேரியேஷன் ஆகும் நீங்க இந்த கெப்பாசிட்டோட கெபாசிட்டன்ஸ் வேல்யூ கூட மாற்றி போடலாம் ஆனால் இந்த வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வர வோல்டேஜை விட டபுள் மடங்களாக இருக்கணும் இதனால தான் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் வோல்டேஜ் கெப்பாசிட்டா சூஸ் பண்ணும் இது மாதிரி இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்